வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 11,960 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 11,920 சப்போர்ட் எடுத்து 11,934 க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடினாலும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு, ஏற்ற இறக்கம் இல்லாமல் கன்சாலிடேட் ஆகிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 12,000 பக்கமாக இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் இருக்குது. சரிங்களா, அந்த 12,000 தொடர்ற சமயத்தில் சடசடன்னு மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விழுது. ஸோ அந்த ஜோனில் இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் இருக்குது. ஸோ இதோடைய ட்ரேட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு சிக்னல் தான் கொடுக்குது. அதையும் தவிர்த்து இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரியை நோக்கி போகுது மார்க்கெட்டாக. அது அடுத்த ஒரு ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 12,000 கீழே மார்க்கெட் வர விடாமல் க்ளோசிங் நடக்கணுமா, இல்லை 12,000 பிரேக் ஆகி அது அடுத்த லெவல் 12,200 இருக்குது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுமான்ற அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பட் டே ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 11,960 பக்கமாக ஓப்பன் ஆகிற காரணத்தினால 11,900 வரைக்கும் பை பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ரேஞ்ச் அதிகமாக கொடுத்துருக்கோம், ஏன்னா 2 நாள் கன்சல்டேட் ஆகிருக்கு. இதுக்கு நடுவில் வேறு எதுவும் நம்ம செய்ய முடியாது. அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன்ஸுக்கு போயிட வேண்டியதான். ஸோ மேபி ஈக்குவல் ரிஸ்க் இருக்குது, பட் டே ட்ரேடிங் பாயிண்ட்டில் பார்க்குறப்ப கண்டிப்பாக 12,000 இல்லை 12,020 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆனதுலேருந்து 11,960 மேலேயே போகலை அப்படின்னா மறுபடியும் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். இதே இது ஆப்ஷன்ஸில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11,950 அடுத்த மணி ஆப்ஷனாக இருக்கும். 11,850 65 இருக்கிறது, ஒரு 60 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். சரிங்களா, செல் பண்ணால் செல்லர் ஆஃப் ஆப்ஷனாக மார்க்கெட் எக்ஸ்பைரி நோக்கி போகிறப்ப இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இது அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். கால் ஆப்ஷன்ஸ் வந்து 12,050 51 ரூபாய்க்கு இருக்குது. இதை நம்ம பை பண்ணிட்டு 25 ரூபா பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.